நாங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஆஃபருக்கோசரம் ஒரு பெரிய ஒரு லாட்டு ஷிப்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்கோம். என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், இது ரோஸ் காமிடோ. இது பாருங்கள் உங்களுக்கு இது என்னென்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் என்னென்ன உங்களுக்கு பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? அப்படியே பல்க்குங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 6 இன்ச்சுங்க. சிக்ஸ் இன்ச்சு எல்லாமே பாருங்க, இந்த க்ரௌன் பிராண்ட்ல இருந்து எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது இன்னைக்கு என்ன இதுனா ஃப்ரீயாக மீன்ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு ஒரு இது பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக முந்தானத்து ஒருத்தர் ரொம்ப நன்றிங்க, அவர் யாரும் தெரியல, ரெகுலர் கஸ்டமராக இல்லை யூடியூப் பார்த்து எனக்கு ஒரு ஐடியா மாதிரி சொன்னார். நான் ஸ்டார்டிங் மீன் வளர்க்குறேங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிலாம் வாங்கி வைக்கிற அளவுக்கு ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பெரிய இது போட்டு எனக்கு மீன் செட் ஆகணும், டக்குன்னு வந்து அந்த தொட்டி காணாமே போயிடும், அதாவது ஓரமாக ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடறோம். நீங்கள் ஒரு சின்னதாக பவுல் மாதிரி வச்சு அந்த மாதிரி கான்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த கஸ்டமர் ஆகிட்டும் யூடியூப் பார்த்துட்டு வந்தீங்க, அது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆனால் எங்களுக்கு இந்த ஐடியாஸ்லாம் தோணவே இல்லை, ஏன்னா ஒரு ஆப்வியஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இது. ஏன்னா எல்லாருமே மீன் வளர்த்துனு ஆசைப்படுவோம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே தொட்டி வாங்குற அளவுக்கு, ஸோ எடுத்தோடனே அது நிறைய பேர் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அதுக்கோசம் தான் இது ஒரு நாங்கள் கிராண்டாக லான்ச் பண்ணோம். இது என்னன்னா நீங்கள் பவுல் வாங்கினா மீன் ஃப்ரீங்க, ஓகேங்களா? ஸோ மீன் ஃப்ரீ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலு இல்லை, நான் என்னென்ன மீன் சொல்லுறேன், இந்த பவுல் வந்து 6 இன்ச்சோ 4 இன்ச்சோ 8 இன்ச்சோ என்ன பவுல்னாலும் சரி, இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா வந்து 2 வளர்க்கலாம், ஜீப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தாராளமாக வளர்க்கலாம். ஜீப்ரால 8 இன்ச்சிலும் இந்த 5 பேருக்கு மேலே கூட வளர்க்கலாம், ஓகேங்களா? பீட்டாவும் அதே மாதிரி தான். ஸோ பீட்டா ஃபீமேலும் ஜீப்ராவும் ஃப்ரீங்க. ஸோ அது என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு, ஒரு பேர் பீட்டா இல்லாட்டி ஒரு பேர் ஜீப்ரா. ஸோ இன்கேஸ் பீட்டா முடிஞ்சிருச்சுன்னா ஜீப்ரா கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ அது போக வந்து ஒரு காம்போ மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே நீங்கள் குரூப்பில் நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த பீட்டா, இந்த பவுலு, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஐட்டம், ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன லெவல் காம்போ மாதிரி கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது இல்லாமல் குரூப்பில் நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட்டே அனுப்பிச்சி விட்றேன், என்னென்ன வரும் காம்போலோ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் காஸ்ட் வராது, ஓகேங்களா? எல்லாமே இன்ச்சு, ஒரு இன்ச்சு பவுல், அதே மாதிரி நான் ப்ரைஸ் வேணும் சொல்லிடுறேன். 4 இன்ச்சு 45 ரூபா வரும், ஓகேங்களா? 6 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா வரும், 8 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வரும், ஓகேங்களா? 8 இன்ச்சு 120 ரூபா வரும். ஸோ இவ்வளோ தான் ப்ரைஸ் கோட், வேறு எதுவுமே மாறாது, ஓகேங்களா? ஸோ இது கூட வந்துன்னா நாங்கள் ஃப்ரீ ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கோம். இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன் பார்த்துட்டு வரீங்க ப்ரோ, யூடியூப் நான் கடையில் தான் ப்ரோ வந்து வாங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணி, ஏன்னா நிறைய பேருக்கு புக் பண்ணுவாங்க. பவுல் கம்பல்சரி இருக்கும், இந்த ஆஃபர் இருக்கும், எங்களுக்கு ஏன்னா பி ஃபீமேல் பீட்டா, ஸோ இல்லை ஜீப்ராக்கி போயிருமோ அந்த பயம் தான் இருக்கே தவிர மற்றபடி எது இல்லைங்க. ஸோ இது வந்து பெரிய லெவலில் அவர் சொன்ன, அவர் அந்த ஐடியா சொன்னதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ரோ. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியல, சடனாக எனக்கே இந்த ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இது, ஸோ இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸிங் டாய் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வேணாலும் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ டான்ஸிங் டாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், இந்த டாய் எடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹேங்கான் ஃபில்ட்ரு. ஸோ கொஞ்ச நாள் ரொம்ப மூமெண்ட்ல இருந்தது, பட் கொஞ்ச நாளாக கொஞ்சம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, ரொம்ப சரிங்க, கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் இதாக இருந்ததுனால. ஸோ இது போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கப்ளான்ஸ் வந்து பிளாஸ்டிக்லாம் நிறைய பேர் கேட்டிங்க,
ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பிளாஸ்டிக் பிளான்ட் எடுக்கிறேங்க ஓகேங்களா. பிளாஸ்டிக் பிளான்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறது, நம்ம என்னதான் கப் பிளான்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலும் பிளாஸ்டிக் பிளான்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, அவங்களுக்கோசரம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பட் என்னோட மோட்டிவ் என்னன்னா, இந்த கப் பிளான்ஸோட ஏதாவது வந்து சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் ஸ்டைல் அது மாதிரி ஃப்ரீ கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் செட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கேன். நம்ம குரூப் 4 குரூப் இருக்குது, எதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க டக்குன்னு குரூப்ல. இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணாவே நீ காம்போ என்னென்னு சொல்லி இது பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா ஸ்பெஷலான டே, இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிற பர்சனலாக நிறைய பேர் பெரிய பெரிய காம்பவுண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்துருக்கேன். பட் எங்களோட இதில் வந்து இது ஒரு டேர்னிங் பாயிண்ட், இதில் ஒரு சின்ன ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒன்று முடிஞ்சதுன்னா பெரிய லெவலில் லான்ச் பண்ணுவோம். ஸோ அது கூடிய சீக்கிரம் அப்டேட் வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் போடுறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பிளான் பண்ணுறேன், அது வந்து இதில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. கப்பியோட இதிலே அப்டேட் பண்ணுறேன். கப்பி இன்றைக்கி மிகப்பெரிய ஆஃபர் இருக்கும், அந்த வீடியோ கம்பல்சரி பாருங்க ஓகேங்களா. இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபர்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்ததுன்னா இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா வந்து இந்த ஒன் இயர் ஜேர்னியில் இது நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை. ஸோ அவருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபர்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.